ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃப்ரூட் கேக் ரெசிபி. இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிறேன். இதில் ஹாஃப் கப் வாட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு ஹாஃப் கப் நான் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். இது இல்லைனா இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. த்ரீ டேபிள் ஸ்பூன் பட்டர், ஹாஃப் டீஸ்பூன் சினமன் பவுடர், ஹாஃப் டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், கால் டீஸ்பூன் சால்ட். இதோட நான் 1.5 கப் பிளாக் ரைசின்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டன் ரைசின் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணால் போதும். இந்த பட்டர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த ரைசின்ஸ்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. ஒரு 1/4 கப் போல் நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சிங் நல்லா ஆறிடுச்சு. இதில் 1 எக் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோர் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஜென்டிலாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப பீட் பண்ண வேணாம், அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு லோஃப் பேன் எடுத்துக்கிறேன். இதில் சுற்றிலுமே பட்டர் நல்லா நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கீழே மட்டும் ஒரு குட்டியாக பட்டர் ஷீட் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேட்டர் எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அவனில் வச்சிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இதை வைக்க போகிறேன். இது ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாகவே நல்லா குக் ஆகிருக்கான்னு ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். நல்லா ஹாட்டாக இருக்கும், கொஞ்ச நேரம் அப்படி கூல் பண்ண விட்டுடலாம். நல்லா கூல் ஆன அப்புறமா சைட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுக்கலாம். பாருங்க, கேக் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல சாஃப்டான ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.